ஹாய் காய்ஸ், சில பேர்லாம் வெயில் காலத்துல கூட வாங்கல சூட ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில சாப்பாடு சாப்பிட்றது கூட மறந்துடுவாங்க, ஆனா மணிக்கு ஒரு முறை டீ குடிக்கிறது மட்டும் மறக்க மாட்டாங்க. அப்படி ஆல் ஏரியாலும் அண்ணன் கில்லிதான்ற மாதிரி உலக லெவல்ல இந்த டீ ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதாகப்பட்ட இந்த டீயோட ஹிஸ்டரி பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சுமாரா 6000 வருஷத்துக்கு முன்னாடி சைனால ஒருத்தர் காட்டுக்குள்ள சும்மா சுத்திட்டு இருந்தாராம். சாரி, சும்மா எல்லாம் சுத்தல. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, சாப்பிடக்கூடிய சில வகையான இலைகள் எல்லாம் தேடிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு இலையை எடுத்து ஒரு வாயில போட்டிருக்காரு. ஆனா அந்த மனுஷனுக்கு தெரியல, அதுல ரொம்ப மோசமான பாய்சன் இருக்குன்னு. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல அவர் பாடி முழுக்க விஷம் பரவுது. அப்ப திடீர்னு எங்க இருந்தோ பறந்து வந்த ஒரு இலை அவரோட வாயில விழுதான். அது என்ன இலைனே தெரியாம அதையும் அவர் சாப்பிட்டிருக்காரு. அந்த இலைய சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலே அவர் உடம்புல இருந்த எல்லா விஷமும் போயிடுச்சான். அடடா, ஆச்சரியக்குறி. சரி காய்ஸ், உங்ககிட்ட ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி கேக்குறேன். அது என்ன இலைன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். இஹி, டீ இலை. இப்படித்தான் டீ இலைய சைனாக்காரங்க கண்டுபிடிச்சாங்கன்ட்டு அவங்க முன்னோர்கள் சொன்னாங்கன்னா அதே தான் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. வெல், மை மைண்ட் வாய்ஸ். கலர் கலர் கம்மிகள் வழங்குவோர் செப்பமுக்கு சைனீஸ். No offense, just joking, yeah. Okay, கதையை கண்டினியூ பண்ணுறேன். இந்த டீ இலையை அவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்மள மாதிரி டீ போட்டுலாம் குடிக்கல, அதை ஒரு காய்கறி மாதிரி சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் 100 வருஷம் கழிச்சு அந்த டீ இலையை நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி டீயா போட்டிருக்காங்க. அந்த டீ பேர் தான் மாச்சா டீ. இப்ப இருக்க நிறைய காஸ்ட்லியான காஃபி ஷாப்ல பாத்தீங்கன்னா இந்த காஃபியோட நிறையில நிறைய டிசைன் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த ஆட்டில் விட்டு அம்பு விடுறது, அந்த மாதிரி நிறைய டிசைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி 9th century நீ படிச்ச ஸ்கூலுக்கு நான் ஹெட்மாஸ்டர் தான்ற மாதிரி இந்த சைனீஸும் மாச்சா டீ மேல நிறைய டிராயிங் எல்லாம் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் 16th century அப்ப இந்த டச் நாட்டை சேர்ந்த நிறைய பேர் இந்த சைனாக்கு வராங்க. இந்த வெள்ளக்காரங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுல இருக்க பெஸ்டான பொருட்களை எல்லாம் ஆட்டையை போட்டு வந்துருவாங்க. இதேதான் நம்ம நாட்டுல இருக்க நிறைய பொருட்களை சுரண்டி எடுத்துட்டு போனாங்க. சேம் இந்த சைனால அவங்க சும்மாவா இருப்பாங்க. இந்த வெள்ளக்காரங்களுக்கு டீயோட டேஸ்ட் பயங்கரமா பிடிச்சு போகுது. அதுக்கப்புறம் இவங்க சைனா கூட வணிகம் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. முதல்ல இந்த பிரிட்டிஷ் சைனாக்காரங்களுக்கு காசு கொடுத்துதான் அந்த டீ எல்லாம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ் காசுக்கு பதிலா நிறைய ஓபியம் ட்ரக் கொடுத்துருக்காங்க. இந்த ஓபியம் ட்ரக்கு நிறைய சைனீஸ் அடிக்ட் ஆகுறாங்க. இதெல்லாம் பார்த்து பயங்கர கடுப்பான சைனீஸ் கவர்மெண்ட் ஒரு வேலையை பண்றாங்க. என்னன்னா, பிரிட்டிஷ் நாட்டை எதிர்த்து ஒரு பெரிய புரட்சி பண்றாங்க. கொஞ்ச நாள்லயே அந்த புரட்சி ஒரு பெரிய போரா மாறுது. அதுக்கு பேர் தான் ஓபியம் வார். இந்த போர்னாலதான் சைனாவோட தலையெழுத்தே மாறுது. என்னன்னா, இந்த சைனீஸ் பிரிட்டிஷ் கிட்ட தோத்து போறாங்க. இப்ப இந்த மொத்த சைனாவும் பிரிட்டிஷோட கைக்குள்ள வருது. அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ் சைனாக்காரங்களா எப்படி இந்த டீயை விளைவிக்கிறாங்கன்ற சீக்கிரட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே அந்த டீயை நம்ம இந்தியாவுக்கும் கொண்டு வராங்க இந்த பிரிட்டிஷ். இப்ப வரைக்கும் இந்த உலகத்துல டீ மட்டும்தான் பயங்கர பாப்புலரான ஒரு ட்ரிங்க்னு சொல்லப்படுது. அதுக்கும் மேல ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இந்த டீயை குடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு டீ லவர்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நானும் சூட ஒரு கப் டீ குடிச்சிட்டு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். தெனவா, பாய்.